மனிதன் கடைசியாக கொண்டு போவது ரெண்டே ரெண்டு தானா, ஒன்று வந்து பாவ கணக்கு, இன்னொன்று புண்ணிய கணக்கு. நிறைய மக்கள் வித்தியாசமான செலவுகள் பண்ணுவாங்க, ஆடம்பரத்துக்கு பண்ணுவாங்க, பல கோடி ரூபா கொடுத்து திருமணம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கிடைக்காத ஒரு புண்ணியம் ஜீவராசிகளுக்கும் அன்னதானத்திற்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கொடுப்பது தான்றாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தாலும் இதுபோன்று உதவிகள் செய்யும் பொழுது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே வந்து நோயில் படுத்த படுக்கே ஆக மாட்டாங்க. இன்னொன்று, எப்பவுமே வீட்டில் ஒரு ஆனந்தம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்களும் இது போன்ற தான தர்மங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையில் இந்த பதிவு போடப்படுகிறது. மனிதன் மரணத்தை பற்றி நினைக்கிறது எங்கடான்னா, தனக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் பொழுது தான் மனிதன் உயிருடைய வேல்யூ தெரியுது. இந்த வழியை அனுபவிக்கிறதுக்கு நான் இறந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் தோன்றும். உலகத்தில் கொடூரமானது நோய், இந்த நோயிலேருந்து தப்பிக்கணும்னா தான தர்மங்கள் செய்தால் மட்டுமே சாத்தியம். திருப்பணிகளுக்கு, ஜீவராசிகளுக்கு, அன்னதானத்திற்கு, ஏழைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு, பார்வை இல்லாதவர்களுக்கு, இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்யும் பொழுது எந்த நோயே இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் வாழலாமா? பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு கூட தான் பணக்காரர் என்று காட்டிக்கொள்ளாமல் சிவ ஆலயங்களில் தொண்டாற்றுவதும் உண்டு. இந்த மண்ணை எடுத்து போடுறது, குப்பையை எடுத்து போடுறது, குப்பையை அள்ளுறது, பெருக்கி தள்ளுறது, இந்த மாதிரி பல கோடீஸ்வரர்களை திருக்கோவில்களில் பார்க்க முடிஞ்சது. உங்களால் முடிந்த தான தர்மங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் தலை காட்டும். இன்றைக்கும் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் மக்கள் நினைப்பதற்கு காரணம் நிறைய தான தர்மங்கள் பண்ணி மக்களுடைய மனங்களில் இடம்பெற்றார்கள். இது ஒரு சிலரை நாங்கள் உதாரணமாக சொன்னோம். இந்த உதாரணத்தில் உங்களுடைய பெயரும் வரணும்னா தான தர்மங்கள் செய்யுங்க, அதுவும் புண்ணியத்தில் சேரும். சமீபத்தில் ஒரு பணக்காரர் ஒருவரை சந்தித்தோம். தொழிலதிபர், ரொம்ப எளிமையாக இருக்கார். ஒரே ஒரு திருக்கோவில்களுக்கு இவர் வந்து கும்பாபிஷேகத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இந்த மனசு ஒரு சில மக்களுக்கு மட்டுமே உண்டு. தானம் தலை காக்கும்.